ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. உங்களை நிறைய பேர் எனக்கு மெயில் பண்ணி கேட்டதாக இருக்கலாம், இல்லை நம்மளோட வீடியோவில் கமெண்டில் கேட்ட ஒரு ஃபீச்சராக இருக்கலாம். அதுதான் வந்து இந்த ஆட்டோ ஃபோல்டபுள் மிரர். பட் நம்மக்கிட்ட இப்போ இருக்கிற வெஹிக்கிள் என்ன அப்படின்னா, கிரெட்டாவோட ஒரு பேசன்ட் வெஹிக்கிள் தான் நம்ம கூட இருக்குது. இந்த மிரர் வந்து நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து ஒரு மேனுவலான ஒரு ஃபோல்டபுள் மிரர் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ என்கிட்ட காரோட கீயுமே இருக்குது. நான் வந்து லாக் அண்ட் அன்லாக்கே நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ வண்டியை லாக் பண்ணுறோம், அப்படியே தான் நிற்கிது. அன்லாக் பண்ணுறோம், அப்படியே தான் நிற்கிது. அப்போ இது வந்து ஒரு மோட்டரைஸ்டு மிரர் வந்து கிடையாது. இதை வந்து நம்மளால் ஒரு ஓயில் வர்ற அதே குவாலிட்டியில் அதே பீஸில் நம்மளால் ஆட்டோ ஃபோல்டாக கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் உங்களோட கொஸ்டினாக இருந்தது. அதோட பாசிபிலிட்டி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதை எப்படி மாற்றுறாங்க, மாற்ற முடியுமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இதை பார்க்குறக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, வேலைச்சேரியில் இருக்கிற கார்சன்ஸுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம கூட இந்த கார்சன்ஸோட ஓனர் மிஸ்டர் சுரேஷ் வந்து நம்ம கூட இருக்காரு. ஹை ப்ரோ. ஹலோ ப்ரோ. எஸ் ப்ரோ. இந்த விஷயம், அதாவது இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது கிரெட்டா வெஹிக்கிள், இதில் இந்த மேனுவலாக பண்ணுற இந்த ஃபோல்டிங்கை நம்மளால் மோட்டரைஸ்டாக கன்வெர்ட் பண்ண முடியுமா, அப்படி முடியும்னா என்னென்ன சேஞ்செலாம் பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக நம்மளோட வியூவர்ஸ்க்கு வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? கண்டிப்பாக ப்ரோ. ஸோ மோஸ்ட்லி ஸ்பேர்ஸ் வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் கிடைக்கிறது இல்லை. இது என்ன, இது வந்து உண்டாயோட ஒரிஜினல் ஸ்பேர் பார்ட்ஸ் ப்ரொடக்ட்ஸ் மட்டும்தான். இந்த பார்ட்ஸ் எப்படி கொடுக்குறாங்கன்னா, கம்பெனி யூஸ்வலாக ஒரு மிரர், அந்த மிரருக்கான குவார்ட்டர் கப், ஆனால் அதுக்கான சுவிச்சஸ் அசம்பிள், அதுக்கான கம்ப்ளீட் யூனிட், அதுக்கான ஒயரிங் ஹார்னஸ் வந்து எல்லா விஷயங்களுமே வரும். பேசிக்கலாக எல்லாமே இந்த உண்டாயோட ஒரிஜினல் ஸ்பேர் பார்ட்ஸோட கேபினில் தான் வரவே. இதுதான் என்னோட கொஸ்டின் இருந்தது, என்னன்னா இப்போ நம்ம இது மாத்தணும்னா ஆஃப்டர் மார்க்கெட் ப்ராடக்ட்டா இல்ல அது ஹுண்டாயோட ஒரிஜினல்? இது 100% OEM ப்ராடக்ட் தான் ப்ரோ. இல்ல எந்த சேஞ்சஸ்மே இல்ல, 100% OEM ப்ராடக்ட் தான். அதாவது இப்போ ஹுண்டாயில வர்ற டாப் எண்ட்ல இருக்கிற அந்த சேம் மிரர் தான் வந்து இது. எக்ஸாக்ட்டா எக்ஸாக்ட்டா. அதுல சில கார்ஸ் வந்து கப் மட்டும் கலர் மாறி இருக்கும். சோ அந்த மாதிரி விஷயங்கள் என்ன பண்றோம், இந்த மாதிரி கப்பை மட்டும் எடுத்து ரீப்ளேஸ் பழைய கப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு மிரர் வந்து நம்ம எடுத்து தனியா எடுத்து வச்சிடலாம். ஓகே. இதுல வந்து ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் வரும். உதாரணத்துக்கு பேஸ் வேரியன்ட், மிட் வேரியன்ட், டாப் எண்ட் சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. பேஸ் வேரியண்ட்ல பாத்தீங்கன்னா அதுல எந்த விதமான ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. வெறும்னே உள்ள இருக்க ஸ்டிக் மூலமா நீங்க அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி சோர்சஸ் தான் வரும். எஸ் அப்படின்ற ஒரு நெக்ஸ்ட் ஆப்ஷன், எஸ்எக்ஸ் ஆப்ஷன் வந்தீங்கன்னா அதுல பை டிஃபால்ட்டா உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் மிரர் வந்து மோட்டரைஸ்ல டிரைவர் கிட்ட தான் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி லெஃப்ட் ஜோனுக்கும் ரைட் ஜோனுக்கும் வச்சுக்க முடியும். இண்டிகேட்டர் ஜோனும் அதுலயே வந்துடும். அண்ட் டாப் எண்ட்ல வரப்ப அதில் பெடல் லைட் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் பட்டன் பிரஸ் பண்ண மிரர் க்ளோஸ் ஆகிறது, ஓப்பன் ஆகிறது, இது எல்லாமே வந்து பை டிஃபால்ட்டாக எங்களோட யூனிட்ல வந்துடும். ஓகே. இப்போ இது நீங்க சொன்னீங்க, அந்த உள்ள வந்து ஸ்டிக் வச்சு அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கிற மிரர் கூட மாத்த முடியுமா? 100%. இது வந்து பேசிக் மாடலுக்கும் டாப் மிட் எல்லாமே ஒன்று தான். இந்த வண்டி உதாரணத்துக்கு இது எஸ், ஆனால் இதுலையுமே அது பாசிபிள் உண்டு. ஏன்னா பேசிக்கில் வந்து இதே மிரர் தான், இதுலேயும் அதே மிரர் தான். உள்ள சுவிச்சஸ் தான் மாற்றுறாங்க, உள்ள இருக்க அந்த மோட்டரைஸ்டு கிளாஸ் அட்ஜஸ்ட் வியூ தான் மாற்றுறாங்க. பட் டாப்பில் வந்து பை டிஃபால்ட்டாக நீங்கள் ரெண்டுத்துக்கு ஒரே மிரர் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே ஓகே. இப்போ நீங்கள் இதை மாற்றுறதுக்கு என்னென்ன வயரிங்லாம் ஒர்க் பண்ணுவீங்க, அது எப்படி பண்ணுவீங்க, அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக காமிக்க முடியுமா? கண்டிப்பாக ப்ரோ. நம்ம என்ன பண்ணுறோன்ற எல்லாமே தெளிவாக காட்டிடலாம். அப்புறம் இப்போ இந்த உண்டையில் ஓயும் மிரரில் வந்து யூஸ்வலாக ஒரு சாக்கெட் டு சாக்கெட் என்ட்டு கொடுத்துருவாங்க. இதை மாதிரி ஒரு அடிஷ்னல் ஒயரிங் கிட் ஒன்று போடுவோம் நாங்கள். இந்த ஒயரிங் கிட் எதுக்காகனா, உங்கள் கம்பெனி மிரர்லேருந்து பேசிக்கில் தான் ப்ரீமியம் டாப் அண்ட் மிரர் மாத்திரம் இல்லையா? ஓகே. ஸோ அதுக்கான ஒயரிங் கனெக்டிவிட்டி, அந்த பெடல் லைட் கனெக்டிவிட்டி அண்ட் இண்டிகேட்டர், மிரருக்கு போக வேண்டிய சப்ளை, பவர் சப்ளை எல்லாத்துக்குமே இந்த ஒயரிங் கிட் தேவைப்படும். எல்லாத்துக்குமே இல்லை, ஒரு யூனிட் ஒன்று தனியாக கொடுத்துருப்பாங்க, ஒரு ரிலே ஃபங்க்ஷன் மாதிரி. இது எதுக்காகனா, நீங்கள் லாக் பண்ணால் மிரர் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிறதுக்கும் ஓப்பன் ஆகிறதுக்கும் இந்த ஃபங்க்ஷன் தான் உங்களுக்கு தேவைப்படும். ஓகே. நம்ம இந்த ஒயரிங் எப்படி கொடுக்கலான்றது தெளிவாக நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகே. இப்போ இதுக்குரிய இந்த மிரருக்குரிய பவர் வந்து ஆல்ரெடி நமக்கு உள்ளே வந்திருக்கும். ஆமாம், இருக்கும். பட் அதை லாக் பண்ணால் க்ளோஸ் ஆகிறது, ஓப்பன் ஆகிறதுலாம் வந்து நம்ம தான் இப்போ கொடுக்க போகிறோம். இப்போ பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஃபங்க்ஷன் பண்ணுற போது எல்லாமே இந்த ஒயரிங் அடாப்டர் தான் பண்ண போகிறது. சரி. ஸோ இதுக்கான ஒயரிங் நம்ம தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்புறம் அதுக்கு முன்னாடி இப்போ இந்த டோர் பேடை பற்றி சொல்லுங்க. அதாவது இங்கே சுவிச்சஸ் வந்து யூஸ்வலாக இருக்காது, இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணதுனால நமக்கு இருக்கு. இது வந்து எப்படி, இந்த டோர் பேடில் இருக்கிற இந்த ஹோல்ஸ் ஆல்ரெடி இருக்குமா, அதை பற்றி சொல்லுங்க. இது வந்து மூணு விதமான டோர் பேட் கிடைக்குது யூஸ்வலாக கம்பெனியில் ஹுண்டாயில். ஒன்று வந்து இவேரியன். இவேரியன்ட்ல வந்து இதோட ஸ்டாப் ஆகிடும். இது எல்லாமே மேனுவல் சுவிச்சஸ் இருக்கும். இங்கே வந்து ஒரு டம்மி தான் கொடுத்துருப்பாங்க, இங்கே வந்து ஒரு லிவர் கொடுத்துருப்பாங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டில். இது வந்து கொஞ்சம் எஸ் வேரியன்ட் அப்படின்றதுனால வந்து இந்த ரெண்டு ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் தான் இருக்காது. இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் அட்ஜஸ்டபிளுக்கும் மிரர் லெஃப்ட் டாப் அண்ட் பாட்டம் அட்ஜஸ்டபிள் லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு வந்து இது கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்ன நிலைமை ஆகும்னா, பேசிக் வேரியண்ட்டில் வந்து இந்த மூணு ஹோல்ஸ் பண்ணுறப்ப வந்து
நாங்கள் மேனுவலாக தான் பண்ண வேண்டியது இருக்கும். பண்ணுறப்ப கொஞ்சம் அதில் வந்து எக்ஸாக்டான ஒரு வியூ கிடைக்காது, லைக் கொஞ்சம் கோணல் மண்ணில் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி ஆப்ஷன் தான் நம்ம என்டையர் டோர் பேடே மாற்ற முடியும். டோர் பேட் வந்து எங்ககிட்ட ஓஎம் டோர் பேடே ஹுண்டாயே அவைலபிள். இந்த என்டையர் பேடில் வந்து கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி சுவிட்ச் கட்டிங்கோட கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து அந்த அட்ஜஸ்டபிள்க்கான ஒரு கண்டிஷனுக்கும் மிரர் லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு க்ளோசிங்க்கு அவனே டையே கொடுத்துருவாங்க. ஸோ என்டையர் பேடே நம்ம மாற்றிக்கிறதுக்கு ஆப்ஷனும் உண்டு, ஏன்னா அந்த ஒரு ஃபினிஷிங் மேலே கீழே ஆகிறதுனால. அண்ட் இந்த எஸ் நெக்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து இந்த கொடுக்குறத ஒன்று மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கலாம், ரொம்ப மைன்யூட்டான ஒரு ஒரு ஃபினிஷ் தான் கிடைக்குது. ஓகே, இப்போ இந்த சுவிட்சுங்கிறது இதுவும் நம்ம குண்டாயோட ஓயில் வர்ற அதே சுவிட்ச் தான். ஆமாம், இதுவும் அதே தான். பேசிக் மேலே இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து இந்த இந்த பட்டன் வந்து ஃபங்க்ஷன் ஆகாது, ஒரு டம்மியாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மூணு தான் இருக்கும். நம்ம இந்த பட்டன் அடிஷனல் ஆட் பண்ணிட்டு இந்த பட்டனுக்கான ஹோல்ஸ் தான் கட் பண்ணி எடுத்துடுறோம். ஓகே, இப்போ நீங்கள் இந்த சுவிட்சையே வந்து இங்கே மாற்றிருக்கோம். ஓகே, ஸோ அதிலே வந்து மிரரோட அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வந்துடும், இதோட கண்ட்ரோல்ஸுமே வந்து நமக்கு வந்துடும். ஸோ இதில் வந்து அடிஷ்னல் ஒயரிங் மட்டும் ஆட் பண்ணுறோம். இதுக்கு பவர் சோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த வர இடத்துல நாங்கள் வந்து லாக் அண்ட் லாக் கனெக்டிவிட்டி, நம்ம ரிமோட்டை லாக் பண்ணால் நம்ம ஆக்சுவேட்டருக்கு போகிற லைன்லேருந்து நாங்கள் இங்கே லாக் அண்ட் லாக் கனெக்ட் எடுத்து கொடுத்துருவோம். அப்புறமா இண்டிகேட்டர்ஸ்க்கான கனெக்டிவிட்டி இங்கேருந்தே நாங்கள் எடுத்துக்கிறோம். அது இல்லாமல் பவர் சோர்ஸ் பார்க்குறப்ப நமக்கு என்டையர் யூனிட் வந்து இது லெஃப்ட் ஹேண்ட் மிரருக்கு இங்கேருந்து ட்ராவல் ஆகும் அந்த எக்ஸ்ட்ரீம் எண்டு வரைக்குமே. ஓகே, இதுக்கு பவர் சோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மூணு ஒயர் தான் தேவைப்படும். அந்த மூணு என்னென்னா கீ மெயின், டைரக்ட் மைன் அண்ட் நெகட்டிவிட்டி, இந்த மூணு பாயிண்ட் தான் வரும். ஓகே, அப்புறம் இப்போ நீங்கள் சொன்ன வரைக்கும் இந்த ஒரு அடிஷ்னலாக ஒரு ஒயரிங் கிட்டு போடுறோம் அப்படின்னு சொல்கிறீங்க, இதை வந்து ஏதாவது ஒயரை கட் பண்ணி ஜாயின் பண்ணுறோமா, இப்படி பண்ணால் வாரண்டியில் ஏதாவது இஷ்யூ வருமா? இந்த ஒயரிங் மோஸ்ட்லி நாங்கள் கனெக்ட் பண்ணுறது எல்லாமே ஒரிஜினல் சாக்கெட்டில் கொடுக்குற அடாப்டர்லையும் கனெக்ட் பண்ணிவிடுவோம். மெயின் ஒயர்ஸ், அதாவது டைரெக்டான வர இக்னிஷன் மெயின்ஸ், கீ மெயின்ஸ் அப்படின்ற ஒயர்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் ஃபியூஸ் டக் சொல்லுவோம், அந்த பின் மூலியமாக யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஓகே, முடியுமா? ஃபியூஸ் டக்குன்றது வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கேபிள் டைப் தான். உங்கள் பை டிஃபால்ட்டாக உங்கள் காரில் வந்து ஒரு ஃபியூஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஃபியூஸ் தான் எல்லா விதமான ஒயரிங்ஸ்க்கும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ வர டெக்னாலஜியில். இப்போ என்ன பண்ணுறோம், அந்த ஒயரிங் டேம்பரிங் பண்ணுறப்ப இஷ்யூ வரதுனால நம்ம டம்மி ஒன்று யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது என்ன ஃபங்க்ஷன் பண்ணனா, ஃபியூஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஃபியூஸ் இருக்கிறத ஒரு டம்மியாக இதே மாதிரி டம்மி பிளாஸ்டிக்கு இன்சர்ட் பண்ணிவிடுவோம். இன்சர்ட் பண்ணி இது என்ன பண்ணனா, ஒரு இண்டிவிஜுவல் ஒயர் ஒன்று தண்ணி நம்ம லூப் கொடுத்துட்டு இதோட டம்மியை வந்து இங்கே ஃபியூஸ் ஆப்ஷனாக கொடுத்துரும். ஸோ இங்கே வந்து டம்மி, இங்கே வந்து நம்ம ரெகுலர் ஃபியூசஸ் கனெக்ட் பண்ணிட்டோம்னா ஒரு ஃபியூஸ் வந்து நம்ம ஒரிஜினலுக்கான கனெக்டிவிட்டி, இன்னொரு ஃபியூஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா போடுறதுக்கான ஸ்ட்ரென்த்தன் ஏற்றுறதுக்கு. அது உதாரணத்துக்கு நம்ம பழைய மிரரில் வந்து ஒரு 10 ஆம்பியர் ஃபியூஸ் தான் கொடுத்துருப்பாங்க, ஏன்னா அதில் லோடு கம்மி. இப்போ நம்ம போடுறது எக்ஸ்ட்ரா ஒயரிங் ஆட் பண்ணுறோம், லோடு இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ அகைன் வீ நீட் எக்ஸ்ட்ரா 5 ஆம்ப்ஸ். ஸோ அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஃபியூஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை டபுள் டோல் ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லைன் எடுத்துகிட்டு இதுதான் எங்கள் ஒயர் வெளியே வந்துடும். ஸோ நாங்கள் எந்த டேம்பரிங்கும் பண்ணல, இந்த லைன்லேருந்து நம்ம மிரரை கனெக்ட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக மிரர் ஃபங்க்ஷன் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இது இது தவிர வேறு ஏதாவது விஷயங்கள் வந்து ஆல்டர் பண்ணணுமா காரில் இந்த மிரரை வந்து அப்டேட் பண்ண? இல்லை, இந்த வண்டிக்கு ஓஎம்ன்றதுனால எந்த விதமான ஆல்ட்ரேஷனும் தேவையில்லை. மோஸ்ட் இந்த வேலை பிளக் அண்ட் ப்ளே கனெக்டிவிட்டி வேலை தான் முடியும் இந்த விஷயங்கள். ஓகே, இப்போ இந்த மிரர் வந்து இனிமேல் தான் நீங்கள் மாற்ற போகிறீங்க. ஆமாம், அதை கொஞ்சம் மாற்றுங்க, ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக ப்ரோ, இன்னும் பாட்டு கட்டிங்க. இப்போ எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி ஆச்சுப்போம். இதில் லாக் அண்ட் லாக் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, லாக் அண்ட் லாக் பண்ணுறப்ப கீழே பெடலேட் பை டிஃபால்ட் ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். லாக் இப்போ வந்து எல்லா வண்டிக்குமே அஃபிஷியல் ஸ்பேர் மோஸ்ட்லி வர ஆரம்பிச்சிருச்சு. மாருதி, டாடா, கியா அண்ட் ஹுண்டாய் இந்த நாலு பேர்கிட்டயுமே. அதில் எங்கிட்ட ஆல்வேஸ் ஸ்டாக் இருக்கிறது நியூ வேகனார், நியூ ஸ்விஃப்ட், நியூ பலினோ, ஸ்கார்பியோ என்ன இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு, கிரேட்டா, வென்யூ, பஞ்ச், நெக்ஸான், பிரிசா, இதெல்லாமே எங்கிட்ட வர ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 13-14 விதமான கார்ஸுக்கு வந்து இப்போது ஓஆர்எம்ல வந்து அப்டர் மார்க்கெட் வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே ஓஎம் ஸ்பேர்ஸ் தான். ஈவன் மாருதினா மாறு ஜென்யூன் ஸ்பேர்ஸ் தான், டாட்டானாலும் டாட்டா ஸ்பேர்ஸ் தான் கிடைக்க ஆரம்பிக்குது. அப்புறம் இப்போ நீங்கள் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, என்னென்ன விஷயம் சேஞ்ச் பண்ணுறோம், என்னென்ன விஷயம் மாற்றணும், அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக நம்மளே பார்த்துக்கோம். பட் அல்டிமேட்டாக வரும்போது காஸ்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ நம்ம பார்த்த க்ரெட்டாக்கு இப்போ இந்த மிரர் அப்கிரேட் பண்ணதுக்கு நமக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகும்?
இந்த க்ரெட்டாக் வந்து என்னென்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், மிரரு, அந்த கப்பு, அண்ட் அதுக்கான ஸ்விட்ச் அசம்பிள், அண்ட் அதுக்கான ஒயரிங் கனெக்டிவிட்டி, அந்த அப் மாடலோட சேர்த்து, இதெல்லாம் வந்து ஒரு க்ரெட்டா, அது எஸ் ஆகட்டும் இ ஆகட்டும் சேம் ப்ரைஸ் தான், 14,800 வரும் ப்ரோ கம்ப்ளீட் யூனிட்டட் சேர்த்துட்டு. ஓகே, இதை ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு லேபர் சார்ஜ் ஒரு 1,200 ரூபீஸ் அங்கே சார்ஜ் பண்ணுறோம். ஸோ ஓவராலாக ஸோ 16,000 ரூபீஸ் அங்கே வந்து என்டைர் யூனிட்டை மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ இது வந்து எல்லா காருக்கும் இப்படி தான் இருக்குமா பட்ஜெட்டு, இல்லை எப்படி இருக்கு? இல்லை ப்ரோ, இப்போ இதே க்ரெட்டாக்கு ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி எடுத்துக்கலாமே, அப்போ வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாக தான் கம்பெனி சப்ளை அதிகமாக சப்ளை பண்ணிருந்தாங்க, இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இன்ஃபேக்ட் அப்போ வந்து 17,500 இருந்துச்சு, இப்போ அந்த 16 பட்ஜெட்டில் லேபரோட சேர்ந்து வந்திருக்கு. இது வண்டிக்கு வண்டி வேரியஸ் ஆகும் ப்ரோ. உதாரணத்துக்கு மாருதிலாம் போனோன்னா 13,500 தான் கரெக்டாக இந்த ரேஞ்ச் வருதுன்னா, எப்ரி காருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஆனால் அதிகபட்சமே 18,000 ரூபாய் தான் ப்ரோ. 18,000 ரூபாயிலேருந்து 12,000 ரூபாய் 13,000 ரூபாய் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் எல்லாமே மிக்ஸ் மிக்சம் வண்டிக்கு வண்டி மாறும். அண்ட் அவைலபிலிட்டி பேஸ் பண்ணி, இப்போ சம்டைம்ஸ் ஸ்டாக் இல்லைன்னா கொஞ்சம் மார்க்கெட் சூடு ஆகும், அப்போது கொஞ்சம் மேலே ரேட் ஏற ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ டைம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஒருத்தர் இப்போ நான் வந்து உள்ள வண்டி கொண்டு வரேன் அப்படின்னா எவ்வளோ டைம் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணி முடிக்கிறதுக்காக? ஆமாம், இது ஒரு பெரிய கேள்வி கூட ப்ரோ. இது ஒரு விஷயம் தான், எக்ஸாக்ட் ஒர்க்கிங் ஹார்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours தான் நடக்கும் ப்ரோ. ஓகே, பட் ஆனால் இந்த வேலைக்கு நீங்கள் வரப்போ ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 hours பிளான் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் அன் அவர் பஃபருக்கு மேலே கீழே இருக்கட்டும். ஸோ இருந்து கூட அவங்க வாங்கி எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ 2 to 3 hours இந்த வேலை முடிச்சு கொடுத்துருவோம் நம்ம. ஓகே சூப்பர், உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ப்ரோ. ஆ ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த மாதிரி ஒரு ஃபோல்டபுள் மிரராக நம்ம மாற்றணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகும், எப்படி பண்ணுறாங்க, எல்லாத்தையும் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. சுரேஷ் ப்ரோ சொன்ன மாதிரி நம்ம பார்த்தது க்ரெட்டா வெஹிக்கிள், பட் இது மாதிரி ஒரு 15 vehicle ஒரு பேஸ் வேரியன்ட் காருக்கு இந்த மாதிரி ஒரு மோட்டரைஸ்டாக வந்து மிரர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.